கூகுள் பிக்சல் 4A மற்றும் கூகுள் நெஸ்ட் ஆடியோ விலை விவரங்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை விட இந்தியாவில் பிக்சல் 4A-வின் விலை 5,000 ரூபாய் அதிகம். ஆரம்பகால சலுகை 2,000 போக 29,999 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே சமயம் நெஸ்ட் ஆடியோ அமெரிக்க விலையை விட 1,000 ரூபாய் குறைந்து 7,999 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு ஆரம்பகால சலுகை 1,000 போக 6,999 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான RSS-இன் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் முக்கிய நபர்களில் ஒருவரான பஜ்ரங்லால் குப்தா IILM பல்கலைக்கழகத்தின் கூட்டத்தில் பேசினார். அப்போது GDP-ஐ வைத்து இந்தியாவின் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது சரியான முறை கிடையாது, ஏனென்றால் அது கட்டணமில்லா சேவைகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் அதே சேவைகள் வெளிநாடுகளில் கட்டணத்துடன் வழங்கப்படுகின்றது. அதை கணக்கில் கொண்டு அவரவர்களுக்கு ஏற்ற முறையை அவர்கள் தீர்மானித்துள்ளனர் என்றார். மேலும் சுமங்கலம் என்ற பொருளாதார முன்னேற்ற வடிவத்தில் உள்ள அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கல்வி, சுகாதார பாதுகாப்பு, மக்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட 5 அம்சங்களை கொண்டதாக இந்திய பொருளாதார மதிப்பீட்டு திட்டம் இருக்க வேண்டும் என்றார். முதலாளித்துவ மற்றும் கம்யூனிச மாதிரிகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கணக்கீட்டை நாம் கடைபிடிப்பதை விட நமக்கென பிரத்யேகமாக ஒரு மாதிரியை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உளுந்து மற்றும் துவரம்பருப்பை கூடுதல் மானிய விலையில் மாநில அரசுகளுக்கு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. K18 வகையான உளுந்து கிலோ 79 ரூபாய்க்கும், K19 வகையிலான உளுந்து கிலோ 81 ரூபாய்க்கும், துவரம்பருப்பு கிலோ 85 ரூபாய்க்கும் வழங்கப்படுகின்றது. சில்லறை சந்தையில் விலையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹூண்டாய் சான்ட்ரோ 2 புதிய CNG மாடல்களை 5.87 லட்சம் மற்றும் 6 லட்சம் ரூபாய்க்கு அறிமுகம் செய்துள்ளது. இது 1.1 லிட்டர் என்ஜினில் 60 குதிரை திறனுடன் இயங்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் ஏப்ரல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் விவசாய ஏற்றுமதி 43.4% அதிகரித்துள்ளது. விவசாய அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி வேர்க்கடலை 35%, சர்க்கரை 104%, கோதுமை 206%, பாஸ்மதி அல்லாத அரிசி வகைகளின் ஏற்றுமதி 105%, பாஸ்மதி அரிசி 13% உயர்ந்துள்ளது. அத்தியாவசிய விவசாய பொருட்களின் ஏற்றுமதி கடந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்தை விட 2020 செப்டம்பரோடு ஒப்பிடும்பொழுது 81.7% உயர்ந்துள்ளது. கார்ப்பரேட் கம்பெனிகளை நம்பியிருந்த பொருளாதாரம் சரிந்தாலும் விவசாயம் நாட்டை காப்பாற்றுகின்றது. இந்திய பொருளாதாரத்தின் கடினமான காலம் முடிவடைந்துவிட்டது, இனி ஏற்றம் மட்டும்தான் என HDFC லிமிடெட் தலைமை செயல் அதிகாரி KK மிஸ்ட்ரி தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக மீண்டு வருவதாக கூறியுள்ள அவர், முதலீடுகளுக்கு முன்பைப் போல அதிக வட்டி தர இன்னும் கொஞ்ச காலம் எடுக்கும் என்றார். ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் என்ற அமைப்பின் ஆன்லைன் கூட்டத்தில் பேசிய KK மிஸ்ட்ரி, இதற்கு மேல் முதலீட்டின் மீதான வட்டி குறைய வாய்ப்பில்லை, அந்த அளவிற்கு ஏற்கனவே குறைந்துவிட்டது என்றார். மேலும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் துறைகளை அரசு கண்டறிந்து அவற்றை ஊக்கப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கவாசகி W175 என்ற 177cc இருசக்கர வாகன மாடல் 2021 இந்தியாவில் அறிமுகமாக உள்ளது. இதன் விலை 1,40,000 ரூபாய். இதுவே கவாசகியின் மிக குறைந்த விலையிலான மாடலாக இருக்கும். இதில் உள்நாட்டில் கிடைக்கும் பாகங்கள் 90% பயன்படுத்தப்படும். 2021 முதல் காலாண்டில் இது சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் 1 லிட்டர் 84.14 ரூபாய்க்கும், 1 லிட்டர் டீசல் 75.95 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 73.03 ரூபாய்க்கும், 1 பிரிட்டிஷ் பவுண்ட் 95.28 ரூபாய்க்கும், 1 யூரோ 86.40 ரூபாய்க்கும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,881 ரூபாய்க்கும், 1 சவரன் 39,048 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66.70 ரூபாய்க்கும், 1 கிலோ 66,700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.